மக்களை ரசிக்க வைக்கக்கூடிய சிரிக்க வைக்கக்கூடிய அசத்தலான பன்முகத்திறமை உங்ககிட்ட இருக்கா? டோன்ட் டூ உலகத்தில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைய வெளிக்கொண்டு வரவே வருகிறது அசத்த போகுது யாரு சீசன் டூ. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய காமெடி ஷார்ட் வீடியோவை கீழே இருக்கிற மெயில் அடிக்கும், அதை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பி விடுங்க. நிச்சயமா உங்களுக்கு அழைப்பு வரும். திறமையாளர்களுக்கான தேர்வு வருகின்ற செப்டம்பர் மாதம் 7, 8, 9 தேதிகளில் மதுரை மன்னர் கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. திறமையாளர்கள் இதில் பங்கு பெறலாம். சந்தோஷமாய் சிரித்து பார்த்துக் கொண்டிருக்கிற சன் டிவி நேயர்களுக்கும், எங்களுடைய அன்பு நடுவர்கள் மதன் பாப் சார் அவர்களுக்கும், பாஸ்கி சார் அவர்களுக்கும், அழகிய தொகுப்பாளினி ஐஸ்வர்யா அவர்களுக்கும் நன்றியை கூறி இன்றைய சிறப்பு விருந்தினர் இயற்கை காட்சியிலிருந்து எல்லா இயக்குநர்களையும் எல்லா திரைப்பட நடிகர்களையும் படம் பிடித்தவர், இப்போ நகைச்சுவையினாலே நம்மளுடைய மனசை இடம் பிடித்திருக்கிற இளவரசர் அவர்களையும் வணங்கி சார் நிகழ்ச்சி போகலாமா சார்? வாங்க பாலா மகா சசி, உங்களுக்கு உள்ள நிறையா ஒத்துமை. மூணு பேரும் வந்து மதுரைக்காரவங்க, மூணு பேருக்கு ரெண்டு எழுத்து தான் இருக்கு. இது ஒரு புது காம்பினேஷனாக இருக்குது. இன்றைக்கி என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க? இது ஒரு காமெடியான இன்டர்வியூ சார். அதாவது வாரம் ஒரு விஐபி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இந்தியாவிலே ரொம்ப இளம் வயசில் ரொம்ப பெரிய சோம்பேறின்னு சொல்லி ரெண்டு பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண போகிறோம் சார். ஓகே, அது தெரியுங்க. தேங்க்யூ சார். வணக்கம் நேயர்களே, நம்ம வார வாரம் ஒரு வித்தியாசமான சாதனையாளர்களை நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் சந்திக்கக்கூடிய சாதனையாளர் கிடையாது, சாதனையாளர்கள். அதாவது இந்தியாவிலே மிக இளம் வயதில் ஒரு பெரிய சோம்பேறி என்ற பட்டத்தை வென்று வந்திருக்கும் அந்த அன்பு சகோதரர்களை உங்கள் கரகோஷத்தோடு இந்த அன்பு மேடை கலைக்கிறேன். வாருங்கள் அன்பு சகோதரர்களே. ஏங்க, எவ்வளவு ஒரு ஃபாஸ்டா மியூசிக் வந்துகிட்டு இருக்கு, இவ்வளவு சுலோவா நடந்து வரீங்க. என்னங்க நீங்க சின்ன மேடையா போடாம இவ்வளவு பெருசா போட்டா நடந்து வர, நம்மள சோம்பேறியா இருக்கு. அங்க இருந்தே ஆரம்பிச்சீங்களா? சரி பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி பர்சனலா கேட்டுக்கிறேன். உங்களுடைய பெயர் என்ன? உங்க பேரு என்னங்க? கேக்குறீங்க கேவலமா இருக்க மாதிரி இருக்கு. அது சைனா பேரா? இல்லங்க, எங்க அப்பாவுக்கு ஒண்ணும் தெரியலங்க. என் பேரு ராமசாமி, என் பேரு சுந்தரலிங்கம். நீளமா வச்சுட்டாரு, சொல்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குல்ல. பேரை சொல்றதுக்கே சோம்பேறித்தனம், முதல் எழுத்த மட்டும் சுருக்கிட்டீங்களா? ஏயா, இப்படி ஒரு சோம்பேறி பத்திருக்காரு. உங்க அப்பா பேர் என்ன? மகாலிங்கம். நல்ல பேரு. நீளமா இருக்குல்ல, ரொம்ப நீளமா இருக்கா? சரி பரவாயில்ல. அதாவது நீங்கள் வந்து இளம் வயதிலே மிகப்பெரிய சோம்பேறின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எங்கள் அண்ணனுக்கு ஒத்தாசையாக இருக்கேன். ஆஹா, பரவாயில்ல. சோம்பேறியாக இருந்தால் கூட அண்ணனுக்கு ஒத்தாசையாக இருக்கேன் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு? சும்மா தான் சார் இருக்கேன். ஏங்க, அவர் என்னமோ கப்பல் ஓட்டுற மாதிரி, நீ பக்கத்தில் உட்காந்து படகு ஓட்டுற மாதிரி சும்மா இருக்கிறதுக்கு நீ உதவியாக இருக்கியா? ஏன் எப்படி சும்மாவே உட்காந்துட்டு இருக்கீங்களே, சோத்துக்கு என்ன செய்வீங்க? அதாவது சார், எங்கள் சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, சோம்பேறி குரூப் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த சென்னை மாநகரில் தமிழ்நாட்டில் யாரு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, யார் யார் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பாக்குறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லா சோம்பேறியா வேலை செய்யாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன், எங்க தம்பி, போக அம்மா, பெரியப்பா, சித்தின்னு எல்லாரும் சோம்பேறியா இருக்காங்க. உட்கார வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு தான் சார் பரவாயில்லங்க. ஒரு வகுப்பு ஆரம்பிச்சுவாருங்க. உண்மையிலே இந்த இடத்துல ரொம்ப பாராட்ட தகுந்த விஷயம். ஆமா, நீங்க இந்த கிளாஸ் எடுக்கறக்கா உழைக்க வேண்டியிருக்குமே. ஒரு நாளைக்கு எத்தனை கிளாஸ் எடுக்கறீங்க? அதாவது ஒரு வாரத்துல ஒரு 5 கிளாஸ் போடுறோம். அத ஆரம்பிக்கிற ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறோம், சோம்பேறி ஆயிருதா அப்படியே விட்டுறோம். அப்படி முன்ன பண்ண ஏதாவது ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். சரி 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 சரி. அது போக பாத்தீங்கன்னா, நாங்க இப்படி சோம்பேறியா இருக்கோம்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசே பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாராட்டி எங்க ரெண்டு பேத்துக்கும் சோம்பேறி மாமணி அப்படின்ற விருதும், எங்க குடும்பத்துக்கு சோம்பேறி மாமாமணி அப்படின்ற பல விருதுகளும் கொடுத்துருக்கோம். ஏங்க, இந்த மணி மணின்னு சேர்க்குறீங்களே, அது யாரு? அவர் தான் சார் எங்க மாமா. ஓ, அவர் தான் உங்க மாமாவா? சரி சரி பரவாயில்ல. இந்த இளம் வயதில் இப்படி ஒரு சாதனை செஞ்சுருக்கீங்க, ஒரு இன்சூட்டெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. பர்சனலாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய சாதனைன்னு சொல்லிக்கிற மாதிரி? தம்பி, சிடி போட்டோம்லடா. ஆமா சார், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது சமீப காலத்துல தான் சார் சிடி ஒண்ணு வெளியிட்டோம். பாத்தீங்கன்னா, சோம்பேறியா இருப்பது எப்படி, சொர்க்கத்துல இருக்கிற சுகங்களை சோம்பேறியா இருந்து அனுபவிப்பது எப்படின்னு சொல்லி அந்த சிடி போட்டது நீங்க என்னடா? ஆமா சார், ஆனா வாங்கி போட்டு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லையடா. எனக்கே ரொம்ப புல்லரிக்குதுங்க. சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ரெண்டு பேருமே அவார்டு வாங்கிருக்கீங்க,
உங்க ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் சோம்பேறினா நீங்க யாரை சொல்லுவீங்க? கை தூக்குங்க பாப்போம். பாத்தீங்களா, என்னதான் அவார்டு கொடுத்தாலும் உங்களுக்குள்ள பெஸ்ட் சோம்பேறி யாருன்னு ஒரு கேள்விக்கு இப்படி போயிட்டனா? எப்படி இல்லங்க, தூக்குறதுக்கு சோம்பேறி தனப்பட்டு நீயா நான் கிட்ட தம்பி போய் தூக்க மாட்டேன்றாடா. இவ்வளவு ஒரு சோம்பேறியை பார்த்ததே இல்லை. ஏய், நான் தெரியாம கேட்கிறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சுங்க. ஏங்க, கல்யாண வயசுல நீங்க இருக்கீங்க, உங்க தம்பி ரொம்ப சின்ன வயசா இருக்கானே, ரெண்டு பேரும் உண்மையிலே அண்ணன் தம்பி தானா? அதாவதுங்க, எங்க அப்பா முதல்ல கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாம என்னை பெத்துட்டாரு, அப்புறம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு ரொம்ப கேப் விட்டு அவனை பெத்தாரா? எப்பமா வேணாமான்ற சோம்பேறித்தனத்துல விட்டாரா? சரி பரவாயில்ல, அங்க போய் நல்லா இருக்கேன். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம். எனக்கு உங்களுக்கு ஆசைப்படையிலேருந்து கல்யாண டேட் சொல்ல முடியுமா? கல்யாண டேட்டு வந்து June 5, July 6, August 7. எங்க மூணு கல்யாணம் பண்ணீங்களா? இல்லங்க, கல்யாணத்துல இருந்து மூணு முடிச்சு போடணுமாம்ல. மொத்தமா மூணு முடிச்சு எப்படி போடுறது? மாசம் ஒண்ணா, 3 மாசத்துக்கு 3 முடிச்சு போட்டு, 3 முடிச்சாது 3 மாசத்துல போட்டீங்களா? சரி பரவாயில்ல. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேல. 10 வருஷம் ஆகுது. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? அந்த பாட்டுக்கு, பாட்டை எழுதுறதுக்கு ஒரு பாடலாசிரியர், அதுக்கு இசையமைக்கிற ஒரு இசையமைப்பாளர், அதை பாடுறதுக்கு ஒரு ஆளு, அது ஹீரோலாம் வச்சு எவ்வளவு செலவு பண்ணி எடுத்தா சும்மா சும்மா சும்மான்னு சும்மா பாடிட்டு போயிட்டே வலிக்குதுங்க வாய். சரி, இவ்வளவு சோம்பேறியா இருக்கீங்களே, இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த ஒரு நாள் பொழுதை எப்படி போக்குறீங்க? சும்மா சும்மா தூங்குவோம். சும்மா சும்மா தூங்குவீங்களா? 6 மணிக்கு கரெக்டாக வந்துடும். ஆஹா, இந்த ஒரு விஷயம் தாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. எவ்வளோதான் தூங்கலாம் கூட, காலையில் 6 மணிக்கு டான் எந்திரிச்சுனேன்னு சொன்னீங்க பாருங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு திருத்தம், சாயங்காலம் 6 மணி முதல் நாள் தூங்கி மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு எந்திருப்பீங்களா? எந்திரிச்சு அப்புறம் என்ன செய்வீங்க? திருப்பி 6:30 படுத்துருவோம். திருப்பி 6:30 படுத்துருவீங்களா? இந்த 1/2 மணி நேரம் கேப் இருக்கேன், அதுல என்ன செய்வீங்க? எவ்வளவு பொழுதுபோக்க பாருங்க, ஒரு பார்ட் டைமா வேலை பார்க்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணி நான் பரவாயில்ல. இப்ப வந்து திடீர்னு உங்க முன்னால கடவுள் வந்து இப்ப நிக்கிறாரு, நீங்க அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? என்னங்க நீங்க இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டு டயர்ட் ஆகி போச்சு, இப்ப கடவுள் வந்தாருன்னு வச்சீங்க, ஒரு 4 நாள் கழிச்சு வா தம்பி, நான் அனுப்பிவிட்டேன். சோம்பேறித்தனமா இருக்குன்ற நீங்க வாட்டுக்க பட்டு போட்டுன்னு கேள்வி கேட்க, இதை கடவுளே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. மூச்சு விடுறக்கே சிரமமா இருக்குன்னு ரொம்ப பேசாயிருக்கேன், டயர்ட் ஆயிருவேன். ஆனா பாவிகளா, சரி பரவாயில்ல, இவ்வளவு நேரம் சோம்பேறித்தனப்படம் பயில் சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப நிகழ்ச்சிக்கு முடிகிற நேரத்துக்கு வந்துட்டோம், அதனால இங்க பாருங்க, லைவா வந்து ஜட்ஜஸ் பாத்துட்டு இருக்காங்க, ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, கெஸ்ட் இருக்காரு, எல்லாருக்கும் நீங்க என்ன செய்றீங்கன்னா நான் வந்து நன்றின்னு சொல்லுவேன், நீங்க 3 தடவை நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுறீங்களா? ஏங்க, நான் வந்து பேட்டி எடுக்கிறவங்க, நீங்க பேட்டி கொடுக்குறவங்க நீங்க சொல்லணும்ல. நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் கூட்டு உங்களை பேட்டி எடுக்க உட்காந்து பாரு, இதே என் சொந்த வீடு அரைஞ்சுன்னு வச்சுக்க, 8 2 அப்ப அப்பிருப்பேன். உங்களை போய் அரையணுமான்னு எனக்கு ஒரு சோம்பேறியா இருக்கு. சோம்பேறியா ஆயிப்போச்சு. வெல்டன் வெல்டன், இதை பத்தி ஒரு நல்ல கருத்து சொல்லணும்னா கொஞ்சம் சோம்பேறி தனமா இருக்கு. சசி, ரோசூயி ரொம்ப சூப்பரா இருந்தது. அவளை அவர் சுருக்கிட்டார் பாவம், எவ்வளவு நீளமாக சொல்லி என்ன. இது இந்த சோம்பேறித்தனம் நீங்கள் சொல்லும்போது ஒரு ஜோக் என்னென்னா, ஒருத்தன் டாக்டர்கிட்ட ஏதோ ஒரு வியாதின்னு போயிருக்காரு. என்ன வியாதின்னு கேட்டதுக்கு, டாக்டர் 6:30 பல் தேய்க்கிறேன், 7 மணிக்கு மார்னிங் காலை கடன்லாம் முடிக்கிறேன், 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், இதெல்லாம் நார்மல் தானே, இதுக்கு எதுக்கு எங்கிட்ட வந்தீங்க? ஆனால் எழுந்துக்கிறது 9 மணிக்கு தான் எழுந்துக்கிறேன். இதாவது பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னாராம், என்ன வேலை ஒன்றும் இல்லைங்க, தூங்கி எழுந்திருந்தோன்னு கொஞ்சம் பசிக்கும், சரி சாப்பிடுவேன், சாப்பிட்ட உடனே கொஞ்சம் டயர்டாக இருக்கும், சரி தூங்குவேன், அப்புறம் தூங்கி எழுந்தவுடனே திருப்பி பசிக்கும் இல்லை, இதையே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சாப்பிடுவேன், சாப்பிட்டா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தூங்குவேன் அப்படின்னு.
அவர் தூங்கிட போறாரு. சசி மேலூரா? ஆமா சார், மேலூரே வா. மேலூரே தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம். அப்படியா? பரவாயில்ல, எங்க ஊருக்காரு சார். மராட்டியில ஒரு ரைட்டர் சார் ஒரு புத்தகம் எழுதிருக்காரு ஆங்கிலத்துல, ஹவு மென் நோ அபவுட் உமன் அப்படின்னு. அதுக்கு வந்து எல்லாம் பப்ளிஷர் எல்லாம் போட்டு அந்த புத்தகத்தை பத்தி கருத்துக்கள் எல்லாம் போட்டு புத்தகத்தை திருப்பினா 220 பக்கம் எம்டி. அந்த புத்தக கான்செப்டே ஒன்றும் கிடையாது, வெறும் புக்கு. அப்போ என்னன்னா, ஆண்கள் பெண்களை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறவே இல்லையா, புத்தகத்தை முடிச்சுட்டான். அது நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அந்த வெறும் புத்தகம்ன்றது அதில் ஒரு செய்தி இருக்குது. இந்த நகைச்சுவை மூலமாக எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்தது. ஒரு தடவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் இப்போ வெறும் புத்தகம் வெறும் சீடின்னு எனக்கு அது ஞாபகம் வந்தது. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி. மக்களை ரசிக்க வைக்கக்கூடிய, சிரிக்க வைக்கக்கூடிய அசத்தலான பன்முக திறமை உங்ககிட்ட இருக்கா? டோன்ட் உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரவே வருகிறது அசத்த போவது யாரு சீசன். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய காமெடி ஷார்ட் வீடியோவை கீழே இருக்கிற மெயில் அடிக்கும், அதை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பி விடுங்க. நிச்சயமா உங்களுக்கு அழைப்பு வரும். திறமையாளர்களுக்கான தேர்வு வருகின்ற செப்டம்பர் மாதம் 7, 8, 9 தேதிகளில் மதுரையில் உள்ள மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் இதில் பங்கு பெறலாம்.